ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் வேர்ல்டு கப் செலிப்ரேஷனு, அப்புறம் அவதார் டூ அது வந்து பயங்கரமான சக்ஸஸ் பெற்றிருக்கு, அதோட செலிப்ரேஷன் மீம்ஸு, அப்புறம் சில ஜாலியான மீம்ஸ்லாம் பார்த்து நாமளும் செலிப்ரேட் பண்ணுவோம் காய்ஸ். செலிப்ரேட் பண்ணுறத விட வேற என்ன நம்மளுக்கு முக்கியமான வேலை இருக்கு, நீங்களே சொல்லுங்க. ஸோ இதுதான்டா செலிப்ரேஷனுக்காகவே உருவாக்கப்பட்ட கவின் மீம்ஸ் டைம். வீடியோக்குள்ள போயிடுவோம். மெஸ்ஸி வேர்ல்டு கப் விக்டரி போஸ்ட் ஹஸ் ப்ரோக்கன் தி எக்ஸ் ரெக்கார்ட் ஃபார் தி மோஸ்ட் லைக்டு போஸ்ட் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்ஸ்டாகிராம். 56 மில்லியன் லைக்ஸ் போடு, ஐ எம் தேனஸ்னா ஐ எம் மெஸ்ஸிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் எக் போஸ்ட் ஆம்லெட் போட்டாரு. வேற லெவல் மெஸ்ஸி. மெஸ்ஸிக்கு இந்த வருஷம் ஃபுல்லா வெற்றி தான். அவதாரு என்னடா அது, அவதாருக்கு வந்த சோதனை. அவதார் என்ன, தண்ணியில புடிச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்களே தண்ணிக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, தண்ணியில வத்தி போயிடுச்சாட்டு இருக்கு, அதனாலதான் லாரியில தண்ணி குடிக்க வந்துட்டாங்களாட்டு இருக்கு. காமெடி. வேட்டி சேலையில கட்டியிருக்காங்க, மாறு வேஸ்ட்ல வாழ்வாங்களோ யாருக்கு தெரியும். பீப்புள் ஆன் மை ஃபேஸ் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. பீப்புள் ஆன் மை பேக்கு. எம்பாபே குழந்த மாதிரி கையில வச்சு ஃபன் பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட பார்த்து நீங்க நினைப்பீங்க, ஆனா உண்மை அது கிடையாதாமா காய்ஸ். ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தர் இந்த குழந்தை பொம்மைய தூக்கி வீசியிருக்காரு, அதுக்கு அவர் புடிச்சிட்டு இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. அது ஒரு செகண்ட்ல போட்டோ எடுத்து நம்ம ஆளுங்க வேற மாதிரி ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. எப்படி பிளேட்டை மாத்தி போட்டாங்க பாத்தீங்களா. ஹவு லைஃப் மீன் ஃபார் லாஸ்ட் 4 இயர்ஸ் 2019 சும்மா போடு அப்படின்னு சொல்லிட்டு விடுற மாதிரி ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 2020 ஒன்னும் நடக்கல, 21 ஒன்னும் இல்ல, 22 ஒன்னும் கிடையாது. இப்படியே நம்ம வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகுறது. 2020 இருந்து 22 வரைக்கும் இந்த உலகத்துக்கு நடந்த ஒரே நல்ல விஷயம் என்னன்னு தெரியுமா காய்ஸ்? அது என் சேனல் ஹிட் ஆனது மட்டும்தான். ப்ரோ, ஆயிரம் இருந்தாலும் சைடு கேப்ல உங்க ப்ரமோஷன் பண்ணிடுறீங்க பாத்தீங்களா, அதுதான் தொழில் ரகசியம் சின்ராஸ். கிளியன் எம்பாபே ஃபாதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் ஐ வாண்டட் மை சன் டு பிளே இன் கேமரூன், பட் சம்மன் அட் தி கேமரூன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் சார்ஜஸ் சம் ஆஃப் மணி தட் ஐ டிட்ன்ட் ஹேவ் டு மேக் ஹிம் பிளே, தி ஃப்ரெஞ்ச் டிட்ன்ட் சார்ஜ் எனிதிங். ஃபர்ஸ்ட் கேமரூன் கண்ட்ரிக்கு தான் ஃபுட்பால் விளாட வைக்கலான்னு இருந்தாராம் அவங்க அப்பா. அப்புறம் பார்த்தா அங்கே காசு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சு ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சு விளாட வச்சிட்டாரு. அநியாயமா காசு காசப்பட்டு ஒரு நல்ல பிளேயரை மிஸ் பண்ணிட்டீங்களே கேமரூன். பிசிசிஐயே பரவாயில்ல போல. மெஸ்ஸி வித் வேர்ல்டு கப். மெஸ்ஸி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக வேர்ல்டு கப் ஃபோட்டோவா போட்டுக்கிட்டு இருக்காரு. பெட்ல வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாரு, அப்புறம் காலையில் இருந்துச்சு வேர்ல்டு கப் பிடிச்சிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாரு. அதை பார்த்து சில ஹேட்டர்ஸ் வந்து கடுப்பாயிட்டாங்க. சரி, இவ்வளோ வருஷம் கழிச்சு வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காரு, கொஞ்சமாச்சு செலிப்ரேட் பண்ண வேணாமா, இதில் என்ன தப்பு இருக்கு. மெஸ்ஸி வேர்ல்டு ரெக்கார்டு எக்கு அண்ணா மலடா எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் லைக்டு பிக் வந்து இப்போ மெஸ்ஸியோட ஃபோட்டோ தான். ரிமம்பர் த நேம் லயோனல் மெஸ்ஸிடா, வைஃப் ப்ரையாரிட்டி. இங்கே பாருங்களேன், கஷ்டப்பட்டு மெஸ்ஸி வேர்ல்டு கப் ஜெயிச்சாரு, அவங்க வைஃப் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, அது மெஸ்ஸியே ஃபோட்டோ எடுக்கிறாரு. நல்ல கப்புள் கோல்ஸ் தான். இலான் ஸ்டெப் பாருங்க, லேட்டஸ்டா ஒன்னு ட்விட்டர்ல பண்ணி வச்சிருக்காரு. என்ன போட்டிருந்தாருன்னா, ஷுட் ஐ ஸ்டெப் டவுன் ஆஃப் ஹெட் ஆஃப் ட்விட்டர் அப்படின்னு போட்டுட்டு, அதிகமா எஸ்ன்னு ஓட்டு போட்டீங்கன்னா நான் ட்விட்டர் விட்டு வெளியே போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஹெட் ஆஃப் தி ட்விட்டர்ல இருந்து 57% வந்து எஸ்ன்னு போட்டு விட்டானுங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓகே புது சிஇஓ எவனாச்சும் ஒரு பைத்தியகாரம் கிடைச்சானா உடனே நான் வந்து ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வெறும் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வர் டீம் மட்டும் ரன் பண்ணுவாராமா. இலான் ஸ்டெப் பார்த்தாரு, ட்விட்டர் சிஇஓ ஆனா எவனாச்சும் பாராட்டுவான்னு பார்த்தா எல்லாரும் நம்பகிட்டே வரானுங்க, எது பண்ணாலும் ஏதோ ஒரு குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கானுங்க, இது சரிப்பட்டு வராதரா, நான் பேசாம டெஸ்லா பக்கமே போயிடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓவும் வேணாம் ஒரு மண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு காய்ஸ். ஒரு காலத்துல ஏதோ சூப்பர் ஹீரோன்னு சொல்லிட்டு இருந்த மனுஷன் இப்ப பார்த்தா சூப்பர் வில்லனா மாத்தி விட்டானுங்க. பாருங்களேன், நெகட்டிவ் கமெண்ட்ஸா போட்டா இலான் மஸ்கே இந்த வேலையே வேணாம்னு சொல்லிட்டு ரிசைன் பண்றாரு. அப்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸோட பவர் யோசிச்சு எனக்கும் நெகட்டிவ் கமெண்டா போடாம பாசிட்டிவா போட்டு விடுங்க. இன்னொரு கான்ட்ரவர்சி வந்திருக்கு காய்ஸ், அது என்னன்னா, சால்ட் பே கால்டு ஃபார் தி பேஜரிங் லயோனல் மெஸ்ஸி ஃபார் பிக்ஸ் ஹோல்டிங் தி ஃபிஃபா கப் ட்ரோஃபி. இவர் வந்து சால்ட் பே செஃப், ஆக்சுவலா இவர் வந்து இப்படி உப்பு போடுவாரு அதுக்கு ஃபேமஸ் ஆனவர். நிறைய பிக்ல பாத்திருப்பீங்க. இவர் பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா கூட கிடையாது, ஆனா அர்ஜென்டினா ஜெயிச்சோடனே வேர்ல்டு கப் எல்லாம் வாங்கி கெத்தா போஸ்ட் கொடுத்து சீனா போட்டுருக்காரு. ஏயா கஷ்டப்பட்டு பிளேயர்ஸ் ஜெயிப்பாங்க, நீ வந்து ஜாலியா அதை வாங்கி போஸ்ட் கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சோசியல் மீடியாவில் திட்டிட்டு இருக்காங்க காய்ஸ். இதை பத்தி உங்க கருத்து என்ன காய்ஸ், கமெண்ட் பண்ணுங்க. ஓன் தி யூசிஎல் வெர்சஸ் ரொனால்டோ, ஓன் தி கோப்பா அமெரிக்கா வெர்சஸ் நெய்மர், ஓன் தி வேர்ல்டு கப் வெர்சஸ் எம்பாபே, ஓன் மோஸ்ட் லைக் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வெர்சஸ் எக் போடு. எக்கா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் மெஸ்ஸிக்கு தான்டா வின்னு அப்படிங்கிறாரு. மெஸ்ஸி என்றும் ஃபுட்பாலுக்கு அரசனே. சர்க்கார் அண்ட் பிகிலின் சேம் பிக்கா. மெஸ்ஸி சுந்தர் பிச்சை போட்டோ எடுத்து தளபதிக்கு மேட்ச் பண்ணிட்டாங்களா, சரி பரவாயில்ல, ரெண்டுமே அங்க இருந்தானே இன்ஸ்பயர் ஆயிருக்கும், அதனால தப்பு இல்ல. ஆனா இதை பார்த்தா போர்ச்சுகல் ஜெர்சி மாதிரி இருக்கே. சரி என்னமோ, மெஸ்ஸி வெர்சஸ் அந்த வேர்ல்டு ரெக்கார்டு எக், ரொனால்டோ இருக்கிற வேண்டிய இடம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எக் இருக்கு, அதையும் மெஸ்ஸி பீட் பண்ணி விட்டாரு. அவதார் டூ, அவதார் டூ, நீ இதாமல அவதார் டூ பாத்துட்டீங்களா காய்ஸ், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. லோ பட்ஜெட் காஸ்ட் பிளே மேனா வராரு, ஜெர்சி கூட காசு கொடுத்து வாங்காம டேப்லயே உருவாக்குறாரு, காலுக்கு பெயிண்ட் அடிச்சா வேர்ல்டு கப் மெஸ்ஸி வந்துட்டாரா சிறப்பு. இதை மட்டும் மெஸ்ஸி பார்த்தா என்ன நினைப்பாரு, எனக்கு வேர்ல்டு கப்பே வேணாண்டா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மனசொடைஞ்சு போயிருவாரு. இப்படி பண்ணிட்டீங்களா லோ பட்ஜெட் காஸ்ட் பிளே மேன். ரொனால்டினோ எம்பாபே அண்ட் மெஸ்ஸி ஆல் த்ரீ ஓன் வேர்ல்டு கப் ஆஃப்டர் ஜாயினிங் பிஎஸ்ஜி கிளப் அவுட் சைடு பிஎஸ்ஜி ஆஃபீஸ். பிஎஸ்ஜியில் சேர்ந்தா வேர்ல்டு கப் தானா, இப்பவே ஒரு அட்மிஷனை போட்ட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பல பிளேயர் காத்துக்கிட்டு இருப்பாங்க போல. பிஎஸ்ஜி கார்ட பிரான்ஸுக்கு வருவேலடி, அங்க உன்னை பாத்துக்கிறேன். எம்பாபே கோவத்தில் இருக்காரு மெஸ்ஸி மேல, சிறப்பாக ஏதாவது செஞ்சு விட்டுருவாரோ பொறுத்திருந்து பார்ப்போம். பாருங்க, 1986 டாப் கன் வந்துச்சு, திரும்பவும் டாப் கன் வந்து ஹிட் ஆச்சு.
விக்ரமும் அதே இயர் வந்துச்சு, திரும்ப விக்ரம் வந்து இட்டாச்சு. அதே மாதிரி அர்ஜென்டினாவும் ஜெயிச்சிச்சு, இந்த வருஷமும் அர்ஜென்டினா ஜெயிச்சிருச்சு. ஓட இந்த வருஷம் 1986 ரிப்பீட்ரா, வேற மாதிரி கனெக்ஷன் தான். அன்றே கணித்த 1986 அவதார் கேரக்டர், அவதார் டூ லூப் மோட்ல பாக்கலாம் போலியே. ஆஹா, அனிமேஷன்லயும் நம்ம ஆளுங்க விட்டு வைக்கலையா? ஆசை யார விட்டுச்சு? டிவைடர் இன் ஜாமெண்ட்ரி பாக்ஸ், துணிவுல சிங்கிள் விட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா மஞ்சு வாரியர் பயங்கரமா பாடியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் ப்ரமோட் பண்ணாங்க. கடைசியா பார்த்தா அவங்க வெறும் கோரஸ்ல மட்டும் தான் பாடிட்டு இருந்தாங்க காய்ஸ். அதனால பல பேர் ட்ரால் பண்ணிட்டாங்க. உடனே அவங்களே கமெண்ட் போட்டு, கவலைப்படாதீங்க, ஒரிஜினல் பாட்டில் நான் நிறைய பாடியிருக்கேன், இது வந்து ஜஸ்ட் ப்ரமோஷனுங்கிறனால கம்மியா வந்திருக்கு, என்ஜாய் யுவர் ட்ரால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மனசு தேத்த மாதிரி போட்டாங்க. இஃப் திஸ் ரிப்போர்ட்டர் வாஸ் லெஜிட்டிமேட் ஜெர்னலிஸ்ட், ஹி வுட் ஹேவ் இன்டர்வியூட் தி டாக். டாக் பாருங்க, மனுஷன் மாதிரியே எவ்வளவு கூலா உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அப்ப இன்டர்வியூர் ஃபர்ஸ்ட் டாக் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆஃப்டர் 25 இயர்ஸ் ஆஷ் அண்ட் பிகச்சு ஆர் செட் டு டிபார்ட் ஃப்ரம் தி அனிமே சீரிஸ் போக்கிமான். கடைசி ஒரு வழியா ஆஷ் வந்து கிராண்ட் மாஸ்டர் ஆயிட்டாராமா காய்ஸ். அதனால வந்து இந்த அனிமே சீரிஸ் நிறுத்த போறாங்களாட்டு இருக்கு. 25 வருஷமா இந்த பையன் வளராம அதே சைஸ்ல இருக்கா பாருங்களேன். ஒருவேளை ஆஷே ஒரு போக்கிமானா இருக்குமோ, யாருக்கு தெரியும். நம்ம ஆஷுக்கு வாழ்த்துகள் தெரிவிச்சிருவோம். கடைசியா அனிமேஷன் கேரக்டருக்குலாம் வாழ்த்துகள் தெரிவிக்கிறோமே. அவதார் 1 அவதார் 2 உன்னை தோக்கடிக்க ஒருத்த மட்டும் வருவானே, அட அவனும் இங்க நான் தானே. இன்னும் பாக்ஸ் ஆபீஸ் பல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. நம்பர் 1 பாக்ஸ் ஆபீஸ் படமா இது மாறுமா என்னன்னு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. வேர்ல்டு வைடு டே 1 இஸ் அப்ராக்சிமேட்லி 1100 க்ரோர் கலெக்ஷன். அவஞ்சர்ஸ்ல சொல்றாங்க, டே அவதாரா எனக்கு என்னமோ இது பீட் பண்ணும் நம்பிக்கை இல்ல காய்ஸ். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? வெறும் பில்டப் மட்டும் தான் நினைக்கிறேன். ஜானி டெப் ஏதோ போட்டிருக்காரு, இஃப் யூ லவ் 2% அட் த சேம் டைம் சூஸ் தி செகண்ட் 1 பிகாஸ் இஃப் யூ ரியலி லவ் தி ஃபர்ஸ்ட் யூ வுடன்ட் ஹேவ் ஃபால் ஃபார் தி செகண்ட். ரெண்டு பேத்த லவ் பண்ணினா ரெண்டாவது பேத்துக்கு போங்க, உண்மையா லவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ரெண்டாவது போயிருக்கவே மாட்டீங்க அப்படிங்கிறாரு. நம்மளால ஒருத்தன் கேக்குறான், இஃப் ஐ ஃபால் இன் லவ் வித் எவ்ரி கேர்ள் ஐ சி எனிதிங் ஃபார் மீ ஜானி, யூ ஆர் ஆஸ்கிங் இட் டு ராங் ஜானி, ப்ளீஸ் கண்டக்ட் ஜானி சின்ஸ். ஆடா பாவி, இப்ப பாக்குற எல்லா கேர்ளையும் எனக்கு லவ் பண்ணிட்டே இருந்தா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நீ எங்கிட்ட கேட்க கூடாது, ஜானி சின்ஸ் கிட்ட கேளு அப்படிங்கிறாரு. வேற மாதிரி ஃபர்ஸ்ட் மட்டும் தான் உண்மையான நினைக்கிறேன், மத்தது சும்மா காமெடி காய்ஸ். ஆஃப்டர் வாட்சிங் அவதார் மூவி இன் 3D ஃப்ரெண்ட்ஸ், தியேட்டர்ல மூவி பார்த்துட்டு 3D கிளாஸ் ஆட்டை போட்டு வந்துட்டா பாத்தியா, கில்லி மச்சானி. சில லெஜெண்ட்ஸ் அந்த 3D கிளாஸுக்கு சேர்த்து தான் நாங்க காசு கட்டுறோம், அந்த 3D கிளாஸ் எங்களுக்கு தான்டா சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துருவாங்க. கடைசியா திஸ் இஸ் பிசினஸ் ரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணுவாங்க. ஆனா அந்த 3D கிளாஸ் வச்சு வேற என்ன படம் பார்க்க முடியும்னு அவங்களுக்கே தெரியாது. இதுக்கு பருதி மூட்டா குடவுன்லயே இருந்திருக்கலாம். யோ மிலிட்ரி, நீ எங்க இங்க கார்த்தி பாருங்க, WWE ப்ரமோஷன்ல பண்ணிட்டு இருக்காரு ட்ரூ மெக்கன்டயரோட. இவருக்கு WWEக்கு என்னங்க சம்பந்தம்? அந்த மாதிரி பல க்வெஸ்சன் இருக்கு. இருந்தாலும் என்னமோ ப்ரமோஷனுக்காக ஏதோ ஒன்று பண்றாங்க. அஜித் குமார் ஹஸ் கம்ப்ளீட்டட் லெக் 1 ஆஃப் இஸ் வேர்ல்ட் டூர் பை ரைடிங் த்ரூ ஆல் தி ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. ரைட் லைக் ஏகே போடு, லெக் 1லயே பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா கவர் பண்ணியிருக்காரு. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா கவர் பண்றக்கே முக்கு முக்குன்னு முக்கிட்டு இருக்கோம். லெக் 2 என்ன உலகம் ஃபுல்லா பைக்ல போயிட்டு வந்துருவாரா? வாழா என் வாழ்வே வாழவே அந்த பாட்டை ஹெட்போன்ல கேட்டு போயிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஷீ, ஃபேமிலி கூட அவதார் 2 போறண்டா மீ, ஓகே பேபி. கடைசியா பார்த்தா மாமா குட்டி கூட போய் அவதார் பார்த்துட்டு வராங்க. சிறப்பு படம் வேற 3 மணி நேரம், என்னென்ன நடந்திருக்குமோ தெரியலையே. படத்துல சொன்னாங்க ஐஸ் அவதாரு வியட்நாம் காலனின்னு சொன்னாங்க. அவதார் 2 அசுரநாமா, பல பேர் இது அசுரனுங்க வெற்றி மாறங்கிட்ட சொல்லியிருந்தா லோக்கலா இங்கே எடுத்து கொடுத்துருப்பாரு. இதை போய் ஜேம்ஸ் கேமரூன் தண்ணிக்குள்ள கிராபிக்ஸ்ல வச்சு எடுத்திருக்காரு. இது வெறும் தண்ணிக்குள்ள நடக்கிற அசுரன் தான் அப்படிங்கிறாங்க. சரி தப்பு இல்ல, ஃபேமிலினாவே நம்ம ஆளுங்களுக்கு இது ஞாபகம் வந்துருது. வைல் வாட்சிங் அவதார் வே ஆஃப் வாட்டர், அங்க பாற எல்லாரும் ஜிஎஃப் வைஃப் கிட்ஸ் கூட வந்திருக்காங்க. ஆனா அவதாருக்கு உங்கூட தான் தியேட்டர்ல பார்த்தேன், அவதார் 2 உங்கூட தான் பாக்குறேன் ஃப்ரெண்டு, அவதார் 3 அவங்க கூட தான், அவதார் 4 அவங்க கூட தான், நமக்கு ஒரு விடிவு காலமே வராதா? அர்ஜென்டினா, போர்ச்சுகல், குரோஷியா எல்லாரும் சேர்ந்து ஒரு 4-5 கப்பு தான் அடிச்சிருக்காங்க. பிரேசில் மட்டும் 5 கப்பு அடிச்சிருக்கு. அட்டேங்கப்பா, ஃபுட்பால்னாவே பிரேசில் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் இருந்துச்சு. நம்ம புதுசா ஃபுட்பால் பாக்குறனால இந்த டீடைல்ஸ் எல்லாம் இப்பதான் தெரிய வருது காய்ஸ். அவதார் வே ஆஃப் வாட்டர் இன் 360 பிக்சல், அசுரனுக்கு ரீமேக் போட்டாங்களா? சைல டிராகன் எல்லாம் பறந்துகிட்டு இருக்கு, வேற மாதிரி தான். காணலையே அவதாரு உன்னை காணலையே. கடைசியா வில்லங்கிட்ட போய் பகைய வளர்க்கறத விட அதை கடக்கிறது தான் முக்கியம்னு சொல்லி படத்தை முடிச்சிருப்பாரு. வேற மாதிரி இருந்திருக்கும். அவதார் பாத்துட்டிய மச்சான், அது அந்த நாசன் நடிச்ச படம் தானே, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. யாரே அந்த அவதார் நினைச்சிட்டீங்களா? இது ஹாலிவுட் அவதார். இருந்தாலும் பல பேத்துக்கு நாசன் நடிச்ச அவதார் தான் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. ஹாலிவுட் அவதார விட பேர் என்ன? ஏஜென்டினா. அர்ஜென்டினா போக வேண்டியது தானே, எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்க? அடேய், அது சரி, ஏஜென்டினான்னு யாருக்குங்க பேர் வைக்க போறாங்க? விக்ரம் படத்துல வந்தவங்களுக்கு தவிர வேற யாருக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. த ரீசன் வை இந்தியன்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் அர்ஜென்டினா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கலர் பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா பிளாக் மாதிரியே இருக்கே. இந்த விஷயம் இவ்வளவு நமக்கு தெரியாம போயிருச்சு பாருங்க, வேற மாதிரி தான். அப்ப இன்டெரக்டா எல்லாருமே அர்ஜென்டினாக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோமா? இன்னொரு விஷயம் தெரியுமா காய்ஸ், அர்ஜென்டினா இஸ் கன்சிடரிங் புட்டிங் மெஸ்ஸி அண்ட் தயர் பேங்க் நோட்ஸ். அர்ஜென்டினா கரன்சியில மெஸ்ஸியோட போட்டோ போடலான் இருக்காங்களாமா? வேற மாதிரி, முதலெல்லாம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இல்லைன்னா வந்து ஏதாவது லீடர் போடுவாங்க, இப்ப என்னங்க வேர்ல்டு கப் ஜெயிச்சாலும் போடுறீங்க? அப்ப அடுத்த வருஷம் ரோஹித் சர்மா ஜெயிச்சா என்னென்ன சொல்லுவாங்களோ தெரியல. எதுக்கும் எல்லாரும் ரெடியா இருங்க. 2022 நீ பண்ற அட்டோலியத்தை தட்டி கேட்க ஒருத்த வராமையா போயிடுவான், வருவான். 2023 இப்பதான் முடிய போகுது, அதுக்குள்ள 2023 என்னென்ன கொண்டு வர போகுதோ தெரியல. ஆல்ரெடி ஏதோ கொரோனா வைரஸ் பேக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல சிறப்பான ஆரம்பம் தான், இதை எங்க போய் முடியுமோ தெரியல. சரி, இருந்தாலும் நம்ம பாசிட்டிவா நல்லதே நடக்கும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க
பார்ப்போம் காய்ஸ். அதோட 2022 அப்படி ஒன்று எனக்கு மோசமாக போல, நல்லா தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதை பற்றி தனி வீடியோ கூட நான் போடுறேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வேற ஒரு சிறப்பான தரமான வீடியோட உங்களை பார்க்குறேன் கவின் ஆர்மி. பாய்.